अहो प्रश्रययोगे अपि गतिस्थित्यासनादयः साम्राज्यशंसिनो भावाः कुशस्य च लवस्य च. ராமன் வந்து லவனும் குஷனையும் பார்க்கறார், பார்த்த மாத்திரத்துல உட்காருன்னு சொல்றச்சே பிரஷ்ரய யோகே அபி, அவ ரெண்டு பேர் இடத்துல ஒரு வினய பாவம் இருந்தா கூட அந்த சாம்ராஜ்ய சம்சினஹா அரச கலைங்கிறது இருக்கு அவள் இடத்துல அப்படிங்கிற அந்த அந்த கலையை வந்து டிஸ்கிரைப் பண்றார் அடுத்த ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல, ரெண்டு மூணு ஸ்லோகத்துலன்னு நினைக்கிறேன். அந்த ஜாடை எல்லாமும் பார்த்து அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுறார் குழந்தையில. அதுதான் இப்போ அடுத்த மூணு நாலு ஸ்லோகத்துல. வபுர் அவிஹித சித்தா ஏவ லக்ஷ்மி விலாசாஹ விகல கமனீயம் காந்தினக் கேதயந்தி அமலினாமிவ ரத்னம் லக்ஷ்மயஸ்தே மனோஜ்ஞா விகசிதமிவ பத்மம் விந்தவோ மகரந்தம். வபுஹு அவிஹித சித்தா ஏவ லக்ஷ்மி விலாசாஹ, இந்த உன்னுடைய தே அவிஹித சித்தாக லக்ஷ்மி விலாசாஹ வபுஹு கேதயந்தி. மெயின் பார்ட் வந்து அதுதான், அந்த இது எல்லாமே வந்து ஸ்வகதம்ல தான் இருக்கு. அடுத்த நாலு ஸ்லோகமுமே என்னன்னா, நாலா ஆமா நாலு ஸ்லோகம், அதுக்கப்புறம் ராமனுடைய ஒரு இது டயலாக், எல்லாமே வந்து மனசுல யோசிச்சு சொல்றது எல்லாமே ஆத்மகதமா சொல்லிட்டு அழக்கூடியது தான். ஓகே, அது கடைசியில போய் அழுகையில முடியும். ஸோ விச் மீன்ஸ் எல்லாமே மனசுல வந்து தான் அனலைஸ் பண்ணி அவர் சொல்றார். ஸ்தே தேங்கர்ச்சி இந்த உன்னுடைய இந்த பிரசித்தாக மனோஜ்ஞாக ரஷ்மயா அழகான இந்த மனோஜ்ஞாகங்கர்ச்சி மனதை கவரும் ரஷ்மயா அந்த காந்தி. அந்த காந்தி எப்படி இருக்கு அப்படின்னா, அவிஹித சித்தாக ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாசாக அந்த அழகான செயல்கள், லக்ஷ்மி அழகான விலாசாக செயல்கள். அந்த ரெண்டு குழந்தையும் பார்த்து சொல்றார். ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்பவும் ஒரு இயற்கையான ஒரு விலாசங்கள், ஒரு செயல்கள் இருக்கு. அந்த செயல்கள் என்ன பண்றதுன்னா, பிரதிகல கமனீயம் காந்திமத்து வபுஹு கேதயந்தி, ஏற்கனவே அழகா இருக்கக்கூடிய சரீரத்தை இன்னும் அழகு ஊட்டுறது அப்படிங்கிறார். ஸோ தே இந்த அந்த தேங்கிறது உன்னுடையன்னு எடுத்துக்க கூடாது, தே அந்த லக்ஷ்மி விலாசாகனுட்டு பகுவச்சனத்துல அதை எடுத்துக்கோ. ரைட், ஸோ தே பிரசித் அந்த மனோஜ்ஞாக மனதை கவரும் ரஷ்மயா காந்திகள், அவிஹித சித்தாக ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாசாக அழகான செயல்களை கொண்ட ரஷ்மயா காந்திகள். அது எப்படி இருக்கு? மனோஜ்ஞாக ரஷ்மயாங்கிறது உபமானத்துக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் சென்டென்ஸ் என்னன்னா, உபமேயம் என்னன்னா, அவிஹித சித்தாக லக்ஷ்மி விலாசாக காந்திமத்து வபுகு கேதயந்தி, பிரகாசமான ஒரு குஷலவனுடைய ஒரு உடம்ப சரீரத்தை கேதயந்தி அலங்கரிக்கின்றன. எது அப்படின்னா, இந்த விலாசம் செயல்கள்ங்கிறது சரீரத்தை அலங்காரம் பண்ணுறது. அதுக்கு வந்து ரெண்டு உபமானம் கொடுக்கிறார். ஒன்று வந்து ரஷ்மயா அமலினம் ரத்னம் இவ, ஏற்கனவே வந்து அப்பழுக்கற்ற ஒரு ரத்னம் இருக்கு, சுத்தமான ஒரு எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு ரத்னம் இருக்கு. அந்த ரத்னத்துக்கு மேலும் பட்ட தீட்டி நமக்கு வந்து ஒரு ரஷ்மி காந்திகள் இருக்கோ இல்லையோ, அந்த காந்திகள் வந்து மனதை கவரக்கூடியதாக இருக்கோ இல்லையோ, அந்த காந்தி வந்து அந்த ரத்னத்தை இன்னும் ஜாஸ்தி அலங்கரிக்கிறது. ஸோ சாதாரணமாகவே அழகா இருக்கக்கூடிய சரீரம், இவ நடந்து நடை உடை பாவனையெல்லாம் இருக்கோ இல்லையோ, வந்து உட்கார்ற விதம், அதுக்காக தான் அந்த பிரஷ்ரய யோகே அப்படி கதி ஸ்திதி ஆசனம்ங்கிறத முந்தின ஸ்லோகத்தில் அவர் சொன்னார். அந்த கதி ஸ்திதி ஆசனம் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணோம்னா லக்ஷ்மி விலாசாக அழகான செயல்கள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. இப்போ அது வந்து உபமானத்தில் என்ன சொல்றார், மனோஜ்ஞாக ரஷ்மயா, ஏற்கனவே தோஷமில்லாத ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னத்துக்கு வந்து அழகான காந்திகள் இருக்கு. ஸோ மனஜ்ஞாக ரஷ்மயா மனதை கவரக்கூடிய காந்திகளானது ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்னத்தை எவ்வாறு இது பண்ணுறதோ, கேதயந்தி அழகுபடுத்துகிறதோ. அதே அடுத்தது வந்து என்ன சொல்றார், விகசிதமிவ பத்மம் பிந்தவோ மாகரந்தாக, விகசிதம் பத்மம் மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை, அது ஏற்கனவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு,
அதுக்கு மேலே என்ன அங்கே வந்து அழகு ஊட்டுறது அப்படின்னா மாகரந்தாகா பிந்தவாகா, அப்படியே தேன் சொட்டுறது பாரு, அந்த புஷ்பத்தினுடைய ரசம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிந்துக்கள் திவிலைகள், தேன் சொட்டக்கூடிய ஒரு புஷ்பமாக இருந்தது வச்சுக்கோயே, அந்த மாகரந்தாகா புஷ்ப ரசம் சம்பந்தமான பிந்தவகா துளிகள் எவ்வாறு விகசிதம், பத்மம் வளர்ந்திருக்கக்கூடிய பத்மம் தாமரையை எவ்வாறு கேதயந்தி அலங்கரிக்கின்றனவோ அவ்வாறு இந்த நைசர்கிகாக, அதாவது இந்த என்ன அவிஹித சித்தாக ஸ்வபாவமாகவே இருக்கக்கூடிய லக்ஷ்மி விலாசாக அழகு செயல்கள் காந்திமத்து வப்பு பிரதிகலம் கமனீயம், ஒவ்வொரு போர்ஷன்லேயும் கலம்ங்கிறதே வந்து ஒரு பார்ட்னு அர்த்தம், எந்த பார்ட்டையும் எடுத்தாலும் சில பேருக்கெல்லாம் மூக்கு அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, மொத்தமாக பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும் போ, அந்த மாதிரிலாம் இல்லை, ஒவ்வொரு பார்ட்டும் அழகு, அதே போல் காந்திமத்து வப்புகு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் வேறு, இதெல்லாம் தாண்டி நடை உடையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, பூர்வமா அழகுனுடைய இதுக்கு மேலே என்ன அழகு இருக்க முடியும் அப்படிங்கிற, தன் குழந்தைய பார்த்து தானே ரசிக்கிறாள், ஒரு பீர்பல் ஸ்டோரி ஒன்று உண்டு, அதாவது அக்பர் வந்து நீ போய் உலகத்திலேயே யார் அழகான குழந்தைன்னு போய் தேடி எடுத்துன்னு வா, ஏன் என் பேரை மாதிரி இருப்பானா அப்படின்னு சொல்லுவானா ராஜா, என் பேரனை விட அழகு யார் உண்டு அப்படின்பா, அப்போ பீர்பல் சொல்லுவான் இல்லை இல்லை வேற ஒரு அழகான குழந்தை இருக்குபா, அப்படி ராஜா வயசுண்டு போரிச்சு அங்கே வந்து குடிசையில் சேத்துல விளையாடின்னு இருக்கும் ஒரு குழந்தை, இந்த குழந்தை தான் அழகும்பா, என்னடா நீ வந்து இப்படி சொல்றியே என் பேரனை விட இது எப்படி அழகு ஜாஸ்தினா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தை கீழே விழும், அம்மா ஓடி வந்து தூக்குவா அந்த குழந்தைய, என் கண்ணே மணியே சந்திரனே அப்படின்னுட்டு கொஞ்சுவா, உன்னை போல அழகுண்டா நீ எதுக்கு அழறேன்பா, அதை தான் காமிப்பான், எல்லாருக்குமே வந்து தன்னோட குழந்தைன்னு வரைச்சே தன்னோட குழந்தைய விட அழகான ஒரு குழந்தை கிடையாதுபா, இல்லை அது அது தன் அறியாத ராமனுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பாவம், ராமனுடைய குழந்தை அதனால அழகா தான் இருக்கும், அதை விட அந்த அந்த வாத்சல்ய பாவத்திலையும் பேசுவார்ல, வபுர் அவிஹித சித்தா ஏவ லக்ஷ்மி விலாசாக பிரதிகல கமனீயம் காந்திமத் கேதயந்தி அமலமிவ ரத்னம் ரஷ்மயஸ்தே மனோஜ்ஞாக விகசிதமிவ பத்மம் விந்தவோ மாகரந்தா. ரகுவம்சத்தினுடைய குழந்தைகளினுடைய ஒரு சாயா சாயல் அந்த ஒரு நிழல் தெரியறது இந்த அனையோகோ இந்த ரெண்டு குழந்தைகள் இடத்துல, பூயிஷ்டாம் பஷ்யாமி ஏதோ கொஞ்சம் சாயல் தெரியறது இல்லை, பூயிஷ்டாம் பஷ்யாமி ஏராளமாக அந்த ரகுவம்சத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய காந்தியை நான் பார்க்கறேன் அப்படிங்கிற, அதுக்கு என்ன வாட் இஸ் தட் இண்டிகேஷன்ங்கிறது தான் இந்த ஸ்லோகம். கடோர பாராவத கண்டமேஜகம் வபுர் விருஷஸ்கந்த சுகந்துர வம்சகம் கடோர பாராவத கண்டமேச்சகம், அந்த கடோர பாராவத நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு புறா இருக்குமோ இல்லையோ, வளர்ந்த புறா இருக்குமோ இல்லையோ, அந்த புறாவினுடைய கழுத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு கிரீன் ஒரு ப்ளூ இருக்கும் ஒரு ஒரு பிளாக் இருக்கும், அது என்ன கலர்னே சொல்ல முடியாது, அது ஒரே பளபள பளபளன்னு இருக்கும் அந்த புறாவினுடைய கழுத்து பார்த்தா தெரியும், அந்த புறாவனுடைய கழுத்து போல ஒரு ஒரு கலர் இந்த குழந்தைல இடத்துல இருக்கான் பளபளன்னு, கடோர பாராவத வளர்ந்த புறாவினுடைய கண்ட கழுத்தை போல் மேச்சகம் கருமையான வபுகூக்கு போறது இல்லையா, கருமையான வபுகு சரீரம், அதுக்கப்புறம் விருஷஸ்கந்த சுபந்துர அம்சகம், விருஷஸ்கந்த விருஷன எருது, எருதுனுடைய ஸ்கந்த தோல், அதுபோல அழகான சுபந்துர அம்சகம் தோளை கொண்ட ஒரு உடம்பு சரீரம், ஸோ விருஷஸ்கந்த சுபந்துர அம்சகம் எருதுனுடைய தோல் போல் அழகான ஒரு தோளை கொண்ட புஜபலம் கொண்ட கடோர பாராவத கண்ட மேச்சகம் வபுகு சரீரம், அதுக்கப்புறம் பிரசன்ன சிம்ஹ ஸ்திமித வீக்ஷிதம், பிரசன்ன மலர்ந்த நல்ல கிளியரா சிரிப்போட புஞ்சிரிப்போட இருக்கக்கூடிய சிம்ஹஸ்திமிதம், சிங்கத்தினுடைய ஒரு ஸ்திமிதம் அசைவற்ற ஒரு பார்வை வீக்ஷிதம்,
அது வீக்ஷிதம்க்கு அட்ஜெக்டிவ். பிரசன்ன சிம்ம ஸ்திமித ச ஸ்திமிதம் ச வீக்ஷிதம். பிரசன்ன மலர்ந்த ஒரு சிங்கத்தை போல் அசைவற்ற என்னது வீக்ஷிதம் பார்வை. அதில் அந்த பிரசன்னங்கிறது எதுக்கு சொல்கிறாருன்னா, சிம்மஸ்திமிதம் வீக்ஷிதம்னு சொன்னாலே போகிறோம், அப்போ ரொம்ப கம்பீரமான ஒரு பார்வைங்கிறதோட நின்றுடும். அந்த பிரசன்னங்கிறத போட்டதுனால இது அனுத்வேஜகம்ங்கிறார். உத்வேஜகம்னா எல்லாரையும் தூண்டக்கூடியதாக இருக்கும், கோபத்துக்கு தூண்டுற மாதிரி இருக்கும் சிங்கத்தினுடைய பார்வைங்கிறது. இது வந்து சிங்கத்தினுடைய பார்வை மாதிரி சஞ்சல ரஹிதமாக இருந்தால் கூட பிரசன்னமாக இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால மலர்ந்த ஒரு கிளியர் பார்வை, பிரசாந்தமான ஒரு பார்வை அப்படிங்கிற ரைட். ஸோ பிரசன்ன சிம்மஸ்திமிதம் சாந்தமான சிங்கத்தை போல் அசைவற்ற வீக்ஷிதம் பார்வை கொண்ட. அப்புறம் துவனி, துவனி எப்படி இருக்கு, துவனிஷ்ட மாங்கல்ய மிருதங்க மாம்சலஹா துவனிஷ்ட. மாங்கல்ய மங்களகரமான மிருதங்கத்தினுடைய ஒரு மாம்சல துவனி, கம்பீரமான குரலை கொண்டதாக இருக்கு வாளுடையது. இது எல்லாமே ரகுகுலத்தினுடைய குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றார். நிபுணம் நிரூபிய அயே கேவலம் அஸ்மதங்க சம்மதி அபி ஜனகசுதாயா ரூபம் ஸ்புடமிக சிசுயுக்மே நைபுணோன்மயமஸ்தி நனு புனரிவ தன்மே கோச்சரீபூதமக்ஷ்ணோ அபினவ சதபிரத ஸ்ரீமதாஸ்யம். ராமன் தன் ரகுகுலத்தினுடைய ஒரு சாயல் மந்திரம் அல்ல, பிரியாயாக அபி அபினவ சதபத்ர ஸ்ரீமத் ஆஸ்யம் பிரியாயாக, பிரியாயாக ஆஸ்யம் அபி அஸ்தி அத்ர. சீதையினுடைய ஒரு முகச்சாயை கூட இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். போனதுல அலங்காரங்கள்லாம் எதுவுமே பார்க்கல, அது எல்லாமே இதுதான் உபமா அலங்காரம் தான் முந்தின ஸ்லோகத்துல. அதாவது பாராவத மேச்சகம், அப்புறம் சிம்ஹஸ்திமிதம் வீக்ஷிதம், விருஷஸ்கந்தம், இவ சுபந்துர ஸ்கந்த அதுவும் உபமாதான், மாங்கல்ய மிருதங்க மாம்சலஹா துவனிகிங்கர்ச்சேயும் உபமாதான். நாலு உபமா அங்கே சேர்ந்திருக்கு சம்சிருஷ்டி. ஓகே. அபி அயே ந கேவலம் அஸ்மத் அங்க சம்பாதினி ஆக்ருதிகி, அஸ்மத் அங்க என்னுடைய அதாவது எங்களுடைய அந்த ரகுகுலம்ங்கிறதுக்கு அஸ்மத்துன்னு சொல்றார். ஸோ எங்க குலத்தினுடைய ஒரு சம்பாதினி, அதை ஒப்ப இருக்கக்கூடிய சதிருஷமாக இருக்கக்கூடிய ஆக்ருதி மற்றும் இல்லை, சீதையினுடைய ஒரு சரீரத்தினுடைய ஒரு இதுவும் இருக்கு. எப்படி அபி ஜனகசுதாயாக தச்ச தச்ச அனுரூபம், அந்தந்த அனுரூபமான உகந்ததாக இருக்கக்கூடிய சீதைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய சில சில சாயல்கள் தெரியறது. ஸ்புடம் அஸ்தி என்ன, ஜனகசுதாயாக ஜனகர்னுடைய பெண்ணான சீதையினுடைய நைபுண உன்னேயம். அந்த நைபுண உன்னேயம்ங்கிறது ஜனகரும் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பார், பார்க்கறச்சு நாலாவது அங்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இரு வைதக்திய ஏதோ சொல்லுவார் அவர். மஹிம்னாம் ஏதஸ்மின் வினய சிசுதா மௌக்திய மசுர்ணஹா விதக்தைர் நிர்கிராஹியா ந புனர் அவிதக்தைஹி அதிசயஹான்னுட்டு நாலாவது அங்கத்தில் 21வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஜனகர். என்னென்னா விதக்தைஹி நிர்கிராஹியா, ஓ நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்னால தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் சீதையினுடைய சாயையை. அப்படியே ராமன் மாதிரி இருக்கான், அங்கங்கே வந்து சீதையினுடைய ஒரு சாயல் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு தான் தெரியும். அது எக்ஸ்பர்ட்டாக இல்லாத வழக்கு ந புனர் அவிதக்தைஹி அதிசயாக, ரொம்ப இந்த இதில் வந்து தெரி முகத்தை பார்க்கறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தெரியாத வாளுக்கு அது தெரியவே தெரியாது. சில பேருக்கு தான் இந்த மூக்கு இவாளை மாதிரி இருக்குது, நாக்கு இவாளை மாதிரி இருக்குது, கண்ணை இவாளை மாதிரி இருக்குதுன்னு ஒரு குழந்தைய பார்த்த உடனே சொல்லுவாள். பல பேருக்கு அது வந்து தெரியாது, அதனால அதுக்குன்னுட்டு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும் அந்த சாயலை பார்க்கறதுக்குன்னுட்டும். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அதனால நைபுண உன்னேயம்ங்கிறார், நைபுண ஒரு தேர்ச்சி பெற்றவனினால் மட்டும்தான் உன்னேயம் அனுமானம் பண்ணக்கூடியதான தச்ச தச்ச அந்தந்த அவயவத்தினுடைய ஒரு விசேஷம் அனுரூபம், அந்தந்த ஜன சீதைக்கு அனுரூபமா இருக்கு இந்த அவயவம்னு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் சொல்ல முடியும். அது ஸ்புடம் இஹ சிசு யுக்மே அஸ்தி, இந்த சிசு யுக்மே இந்த இரட்டை குழந்தைகளுக்கு நிடத்தில்
ஸ்புடம் அஸ்தி, நல்ல தெளிவாக இருக்கு. நனு புனரிவ தன்மே கோச்சரீபூதம் அக்ஷ்ணோஹோ, என் கண்ணுக்கு, மம அக்ஷ்ணோஹோ, மே என்னுடைய கண்களுக்கு கோச்சரீபூதம், என் கண் பார்வையினுடைய ஒரு, இட் இஸ் கம் வித்இன் த ரேஞ்ச் ஆஃப் மை பர்செப்ஷன். என்னது அபினவ சதபத்ர, அந்த தாமரைப்பூ இருக்கோ இல்லையோ, புதுஷா மலர்ந்த தாமரைப்பூவினுடைய ஒரு ஸ்ரீமத், அழகை கொண்ட பிரியாயாக ஆசியம், சீதையினுடைய முகமானது, மே அக்ஷ்ணோஹோ, என்னுடைய கண்ணுக்கு கோச்சரீபூதம் இவ, அப்படியே விஷயபூதமா ஆயிட்ட மாதிரி இருக்கு. அவளுடைய கண்ணே இங்க நேரம் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார். அது வந்து உனக்கு உத்ரேக்ஷாங்க இல்லையா, சீதையினுடைய முகமே இங்க இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றச்சு அது உத்ரேக்ஷா. அப்புறம் இது வந்து ஜனகசுதாயாக அனுரூபம்னு சொல்றச்சே உனக்கு உபமா வந்துடுறது. இதெல்லாம் தாண்டி என்ன வெங்கியம்னா, ஸ்மரண அலங்காரம் அங்க வெங்கியம், அதுதான் முக்கியம் இல்லையா. சீதையை ஞாபகப்படுத்திக்கிறாருங்கிறது அங்க பாயிண்ட். மோர் தென் இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய உத்ரேக்ஷாவா இருக்கட்டும், உபமாவா இருக்கட்டும், சீதைய போல இருக்கு, இந்த அழகு இருக்கு, அந்த அழகு இருக்குங்கிறதெல்லாம் விட, அவ்வளவு அவருடைய அனுராகம் அங்க தெரியறது. சீதையனுடைய ஹீஸ் மிஸ்ஸிங் ஹாருங்கிறது அங்க அவ்வளவு பிரமாதமா தெரியறதுங்க. அபி ஜனகசுதாயா தச்ச தச்சானுரூபம் ஸ்புடமிக சிசு யுக்மே நைபுண உன்னேயம் அஸ்தி நனு புனரிவ தன்மே கோச்சரீபூதம் அக்ஷ்ணோஹோ, மே அக்ஷ்ணோஹோ புனஹா கோச்சரீபூதம் இவ அஸ்தி. எது அபினவ சதபத்ர ஸ்ரீமத் ஆசியம் பிரியாயாக, பிரியாயாக ஆசியம், அந்த அழகை கொண்ட தாமரைப்பூவினுடைய அழகை கொண்ட சீதையினுடைய முகமானது மறுபடியும் எனக்கு என் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. ராவணால தான் அதை பார்க்க முடியும் இல்ல. அஃப்கோர்ஸ் அதுக்காக தான் அழகா வச்சர் இதுல பௌபூதி பார்த்தேன்னா ராமன் கண்டுபிடிக்கிறார், மேலும் முதல்ல வந்து ஜனகர் கண்டுபிடிக்கிறார், அதான் அங்க கோரிலேஷன். ஒரு பேரண்ட்டும் சரி அண்ட் ஸ்பௌஸ், இவாளால தான் வந்து அந்த தே நோ தட் ஃபேஸ் ரியலி வெல் இல்லையா. ஒருத்தருடைய முகம் நல்லா தெரியும்னா ஏதோ வழிபோக்கனுக்கு தெரியாது. சீதையை ஞாபகப்படுத்திக்கிறார், சுக்ல அச்ச தந்த சவி சுந்தரி இயம் ஓஷ்டமுத்ரா. இந்த ஓஷ்டமுத்ரானா அந்த உதட்டினுடைய ஒரு இது இருக்கே, சின்னம் இருக்கே, தி ஷேப் ஆஃப் த லிப்ஸ், அது வந்து சுக்ல வெண்மையா அச்ச நிர்மலமான தந்த பற்களினுடைய சவி காந்தியினால் அப்படியே சுந்தரி அழகாக இருக்கக்கூடிய அந்த ஓஷ்டமுத்ரா உதற்றினுடைய அந்த சின்னம் இருக்கே, த ஷேப் ஆஃப் த லிப்ஸ் இருக்கே, அது சாயேவ, அந்த சீதையினுடைய ஒரு ஒரு லிப்ஸ் தான் அது, அந்த ஷேப்ல தான் இருக்கு இவளுடைய இவர்களுடைய உதடுகள். அதுக்கப்புறம் சச்ச கர்ணபாஷகா, கர்ணபாஷகாங்கிறச்சு அந்த கர்ணசஷ்குழி, த ஷேப் ஆஃப் த இயர், அந்த சீதைட்ட இருக்கக்கூடிய அந்த அதே ஷேப் ஆஃப் த இயரும் இங்கே பார்க்குறேன்னா, சச்ச கர்ணபாஷகா நேத்ரே புனர், அந்த கண்களில் வந்து வித்தியாசம் பார்க்குறார். எத்யபி ரத்தநீலே, ரத்தநீலேங்கிறச்சு ஒரு ரெட்டிஷ் வயலட் கலர்ல வச்சுக்கோங்க, ஒரு ரெட் அண்ட் பிளாக் சேர்ந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி, ஏன்னா சீதைக்கு வந்து வேற விதமா இருக்கும் கலர் போல இருக்கு, அவளுக்கு நல்ல ப்ளூவா இருக்குமோ என்னமோ தெரியல, வேற இவர்களுக்கு வந்து நல்ல கருமையா இருக்கு அந்த கண்கள். நேத்ரே புனகா எத்யபி ரத்தநீலே, நல்ல ஒரு சிவந்த கருமையான இருக்கக்கூடிய கண்களாக இருந்த பொழுதிலும் அதுல இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கு பாரு, சௌபாகிய குணகா, அந்த அழகு வந்து சயேவ, அந்த ஒரு அழகு அம்சங்கிறது சீதையினுடைய அம்சம்தான், சீதையினுடைய சாதிருஷ்யத்தை அவர் மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறார் அந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாமே அந்த சாயேவ சச்சகர்ண பாஷகா சௌபாகிய குணகா சயேவங்கிறச்சு மூணுமே நிதர்சனா தான் அங்க இல்லையா. சீதையினிடத்துல இருக்கக்கூடிய ஓஷ்ட ஷேப் வந்து அதே தான் இது அப்படின்னு சொல்லி அனுங்க, இட் கெனாட் ஹேப்பன் ரைட், பட் அதே தான் இதுன்னு சொல்லிருக்கிறதுனால இங்க வந்து நிதர்சனம், அசம்பவத் வஸ்து சம்பந்தம், புரியுறதா?
முக்தா அச்ச, முக்தாங்கிறச்சு முத்து போல அச்ச கிளியரா இருக்கிற ஆர் வெண்மையா இருக்கக்கூடிய தந்த சவி, பற்களினுடைய காந்தியினால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு உதடுகளின் சின்னம் ஷேப். சச்ச கர்ணபா, அதே தான் சைவ சீதையினுடையதாகவே இருக்கு. கர்ணபாஷகா சச்ச, காதனுடைய ஷேப்பும் அதே மாதிரி இருக்கு. நேத்ரே புனகா கண்களோ என்றால், எத்யபி ரத்த நீலே கருமையாக இருந்த பொழுதிலும் ததாபி சௌபாகிய குணகா சயேவ, சீதைட்ட இருக்கக்கூடிய அந்த கண் பார்வையினுடைய அழகு அதே அழகு தான் இவாள்கிட்ட இருக்கு, இந்த குழந்தைகிட்ட. அசாம்பிரதாயிகம் அனுஷம் சம்ப்ளவமானம் ஆத்மா சுக துக்காதிஷயோ ஹிருதயஸ்ய மே விஸ்ருஞ்சதி இமௌ இதி பூயிஷ்டம் ஆத்ம சம்வாத் பூயிஷ்டம் ச மயா திதா பிரதிபன்னோ திருப்தியா கர்ப்பிணி பாவம் ஆசீத். ஒண்ணுன்னா அவர் வந்து அந்த அந்த தாட் ப்ராசஸ கரெக்டா சொல்லிட்டு வர்றாரு பாரு. ததேதத்து பிராச்சேதச அத்யுஷிதம் அரண்யம், இங்கே இந்த ஏரியா இருக்கே இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னன்னா பிராச்சேதச அத்யுஷிதம் ஆரண்யம். எந்த இப்போ சீதையை விட்ட இடம்ங்கிறது எத்திர தேவி பரித்தியக்தா, எங்கு சீதையை நான் வந்து விட்டேனோ, அதாவது லக்ஷ்மணனால விடப்பட்டாளோ சீதை, அந்த பிரதேசம்ங்கிறது என்னன்னா பிராச்சேதச அத்யுஷிதம், வால்மீகி வசிச்சுருந்த ஒரு இடம், அரண்யம் காடு காட்டு பிரதேசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் யம்ச அனையோர் ஆக்ருதிஹி வயஹ அனுபாவஸ்ச, இவாளுடைய ஃபார்ம் வயசுன்னு 12 வருஷம், அதுக்கப்புறம் அனுபாவகா நடை உடை பாவனை சொல்கிறோமா அது ரெண்டாவது. மூணாவது என்ன, எதபி ஸ்வத பிரகாஷானி அஸ்திராணி இது தத்ர விமர்சாமி. இது ஸ்வத பிரகாஷம்னு சொல்கிறான் பாரு, தானாகவே அந்த ஜிரும்பகாஸ்திரம்ங்கிறது அந்த சஸ்திரத்தை அஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு ஞானம் வந்து இவாளுக்கு வந்து ஸ்வத பிரகாஷம், குரு உபதேசம் இல்லாமலேயே தானாகவே இவாளுக்கு தோணித்து அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறேன். தத்ர விமர்சாமி, அது விமர்சையாக அதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அபிகலு தத் சித்திர தர்சன பிராசங்கிகம். சித்திர தர்சனம் அந்த ஃபஸ்ட் ஆக்டில் வந்து படத்தை பார்த்துட்டே வரைச்சே அஸ்திர அபியனுஜானம் உத்பூதம் சியாது. அஸ்திர அபியனுஜானம்ங்கிறச்சு அஸ்திரங்கள்கிட்ட அஸ்திர தேவதைகிட்ட வந்து கேட்டுக்கிறாரோ இல்லையோ, வாட் இஸ் ஹி சேஸ், ஸ்லோகம் சொல்லுவார், பிரம்மாதயோ பிரம்மஹிதாய தப்த்வா பரசஹஸ்ரா சரதாஷ சரதஷ்தபாம்சி ஏதானி அபஷ்யன் குரவஃப் புராணாஹ ஸ்வான்யேவ தேஜாம்சி தபோமயானி வந்தஸ்வ தேவி திவ்யாஸ்திராணி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த இடத்துல சர்வம் இதானீம் த்வத் பிரசூதிம் உபஸ்தாசியந்தி, உன்னுடைய பிரசவத்தை ரட்சிக்கணும் இவைகள் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அதை தான் இங்கே ஞாபகப்படுத்துறார். ஸோ த சித்திர தர்சன சமயே த சித்திர தர்சன பிராசங்கிகம், அந்த கான்டெக்ஸ்டில் அந்த பிரசங்கத்தில் அஸ்திர அபியனுஜானம் அந்த அஸ்திரங்களினுடைய ஒரு அனுமதி, ஒரு பர்மிஷன் அப்போ வந்தது, அப்போ கொடுத்தார் இவர். ஸோ விச் மீன்ஸ் அந்த அஸ்திரங்களினுடைய தேவதைகளை நீ நமஸ்காரம் பண்ணு அப்படின்னலாம் சொல்றச்சு அந்த இந்த அந்த ஜிரும்பகாஸ்திரத்திலேருந்து வந்து அந்த ஒன்று த்வத் பிரசூதி உபஸ்தாசியந்தி, உன்னுடைய பிரசவத்தை வந்து அவ இது பண்ணுவா காப்பாத்துவான்னு சொன்னதுனால அந்த அஸ்திரத்தினுடைய அனுமதி கிடச்சிது அப்போ, அதனால இவாளுக்கு உத்பூதம் சியாது, இவாளுக்கு ஏற்பட்டிருக்கலாம் மனசுல வந்து அந்த அஸ்திரத்தினுடைய ஒரு பிரபாவம் ஏற்பட்டிருக்கலாம், அது எனக்கு ஞாபகம் வருது உத்பூதம் சியாது. நஹி அசாம்பிரதாயிகானி அஸ்திராணி பூர்வேஷாமப்பி அனுசுஷ்மா, இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்கவே இல்லை, சம்பிரதாயம் இல்லாமல் குரு உபதேச கிரமம் இல்லாமல் அஸ்திரங்கள் வந்து ஒருத்தருக்கு வருங்கிறது
இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. பூர்வேஷாம் அபி அப்படின்னா மனு முதலியவர்களிடத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம்னா நான் அந்த மாதிரி ஒரு ஒரு விவகாரம் கேள்விப்பட்டதே இல்லை. ந சுஷ்ருமஹா, இல்லை அனுசுஷ்ருமஹான்னு போட்டது நல்லது. அனுசுஷ்ருமஹான்னு நான் கேள்விப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி லட்லக்காரமாக ஆயிடுறது இல்லை. அதனால சோ மச் பெட்டர். ஏன்னா தெர் இஸ் அனதர் இது சுஷ்ருமான்னு லிட்டில் காரம் போட்டு ஒரு பிரயோகம் இருக்கு, அதுல தான் விவகாரமே இருக்கு. அது ஒன்றும் இல்லை. லிட் இருக்கா? ஆ, லிட் இருக்குன்னா ப்ராப்ளம். சி, லிட்டினுடைய விவகாரமே என்னன்னா பரோக்ஷே லிட்டு. பரோக்ஷேன்னா என்ன? உனக்கு வந்து பிரத்யக்ஷ விஷயமா இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் நீ வந்து லிட்டு சொல்லுவ இல்லையா? ஆ, அப்படி இருக்கிறச்சு எப்படி வந்து உத்தம புருஷத்துக்கு வந்து பரோக்ஷே லிட்டு வர முடியும்? யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட், யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். அப்போ எப்படி லிட்டு நீ பிரயோகம் பண்ண முடியும்? ஸோ உத்தம புருஷத்தில் லிட்டு பிரயோகம்ங்கிறதே வந்து வெரி என்ன சொல்கிறது, அத்தியந்த அபன்னவே லிட்டுன்னு விட்டு ஒரு வார்த்திகம் இருக்குது. கொஞ்சம் விவகாரமான ஒரு யூசேஜ் தான். என்னென்ன உபனிஷத்தில் உபயோகப்பட்டிருக்குங்கிறதுனால அதை வச்சுட்டு பல பேர் அந்த லிட் பிரயோகத்தை யூஸ் பண்ணிடுறா. ஈஷாவாசியத்தில் இருக்கிறது அதை வச்சுட்டு சொல்லிடுறா. அதர்வைஸ் உத்தம புருஷத்தில் வந்து இஃப் ஐ ஹாவ் டு நெகேட் மை ஓன் ஆக்ஷன், என்னுடைய ஆக்ஷனை நானே வந்து நெகேட் பண்ணுறதா இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணணும். இங்க வந்து அபன்னவம்னா நான் கேட்கவே இல்லைங்கிறச்சே அந்த கேட்கலைங்கிறத நெகேட் பண்ண முடியாது இங்க. அதனால இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் யூசேஜ். அதுக்கு பதில அந்த அனுசுஷ்ருமஹாங்கிற யூசேஜே எடுத்துக்கலாம், பாட்டபேதத்தை எடுத்துட்டுலாம், பெட்டர். ஓகே, அயம் ச அந்த, அதாவது அபன்னவாங்கிறச்சு இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் சச் எ திங் யூ கேன் யூஸுங்கிறார். அதாவது சுப்தோகம் கில விலலாப அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் காசிக்கால. நான் தூங்கிட்டு இருந்தேன் புலம்பினேன் அப்படின்னா எனக்கு ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது புரியுறதா? அத்தியந்த அபன்னவேச்ச லிட் வக்தவ்யா அப்படின்னா நாகம் கலிங்கம் ஜகாம அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கலாம். அதனால இங்கே வந்து ந சுஷ்ருமாங்கிறச்சே அது ஒர்க் ஆகும், சுஷ்ருமாங்கிறது ஒர்க் ஆகாது. ந சுஷ்ருமான்னு போட்டதுனால நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட்டாக அதை வந்து என்ன சொல்கிறது, நெகேட் பண்ணுற மாதிரி சொல்கிறார். அப்போ யூஸ் பண்ணலாங்கிறார். நாகம் தட்சிணபதம் பிரவிவேஷ அப்படின்னா நான் வந்து சவுத்துக்கு போவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, நான் இது வரைக்கும் வெளியூர் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறச்சே பரோட்சையிலிட்டு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு, அதுவும் அது வார்த்திகம் தானே தவிர சூத்திரத்தில் கிடையாது உனக்கு. அஃப்கோர்ஸ் வார்த்திகமும் பிரமாணம் தான். எனிவே, ஸோ அயம் ச சம்ப்ளவமானம் ஆத்மானம் சுக அதிசயா ஹிருதயஸ்ய மே விஸ்ரம்பியதே. சுகாதிசயா சுகதுக்காதிசயான் இருக்கு. ஸோ என்னுடைய சம்ப்ளவமான ஆத்மானம், என்னுடைய ஆத்மாவானத சுகதுக்க அதிசயா மே ஹிருதயஸ்ய, என்னுடைய ஹிருதயத்தினுடைய சுகதுக்க அதிசயா, சுகம் துக்கம் இவை ரெண்டுத்தினுடைய ஒரு ஏராளமானது என்ன பண்ணுறது, பிரகர்ஷம் அப்படிங்கிறது, அந்த சுக துக்கம் ரெண்டுத்தினுடைய ஒரு ஜாஸ்தி இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாவங்கள் ஆத்மானம் என்னுடைய மனசை சம்ப்ளவமானம் அப்படியே முழுகடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் சுகம், இந்த குழந்தைகளுடைய ஒரு ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிட்டு வர்றச்சே இந்த பிரதேசத்துல தான் நான் விட்டேன், குழந்தைகளுடைய ஒரு சாயல் முகச்சாயையும் இப்படிதான் இருக்கு, வயசும் சரியா இருக்கு, மேலும் அந்த அஸ்திரங்களினுடைய ஒரு சம்பிரதாயம் குரு உபதேசம் இல்லாமல் இருக்கு வந்திருக்குன்னா அந்த சித்திர தரிசனம் போது நான் சொன்ன அந்த ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனில் இப்போ என்னுடைய மனசு சரீரம் எல்லாமே புத்தி எல்லாமே எனக்கு வந்து அப்படியே இட் இஸ் பீன் ஓவர்கம் பை போத்
ஹாப்பினஸ் அண்ட் சேட். ஏன்னா சேட் பிகாஸ் சீதை இல்லை, குழந்தைல வந்து அதுவும் குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய அப்பாவே தெரியாத இருக்கே இந்த குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு துக்கத்தினுடைய ஒரு அதிசயமும் இருக்கு மனசுல இல்லையா. அதுக்கப்புறம் யமௌ இதிச்ச பூயிஷ்டம் ஆத்மசம்பாதகா, பல தடவை நான் எனக்குள்ள நான் வந்து சம்பாதகான என்னுடைய மனசுல நான் வந்து ஒரு யோசிச்சு வச்ச ஒரு விஷயம் என்னன்னா யமௌ இதி, இவா குழந்தைகள் வந்து யம ட்வின்ஸா தான் பிறப்பாங்கிற மாதிரி நான் பல தடவை நான் வந்து மனசுல இது பண்ணியிருக்கேன். பூயிஷ்டம் ச மயா பல தடவை என்னால த்விதா பிரதிபன்னகா தேவ்யாக கர்ப்பிணி பாவகா, தேவ்யாக சீதையினுடைய கர்ப்பிணி பாவகா இந்த பிரெக்னன்சி போது ரெண்டா இருக்கு, த்விதா பிரதிபன்னகா ரெண்டா இருக்குது அப்படிங்கிறத நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதா. அப்படி ரூடே ஸ்னேகே பரிச்சய விகாச பரிச்சய விகாசாத் உபசிது சகோ விஸ்ருத்தாயா அபி சகஜ லஜ்ஜா ஜடத்ரிஷஹ மஹீவ ஆதோ ஞாதஹ கரதல பராமர்ஷ கலயா விதாகர்ச்சந்தி ததனு திவசை கரை கைரபி கரயா. நான் முதல்ல அவளை பார்த்து சொல்லிட்டேன் ரெண்டுன்னுட்டோ, அதுக்கப்புறம்தான் அவள் வந்து ஷி ரியலைஸ்ட் இட்டு. அதுக்கு முதல்ல நான் என்னால் தான் மயா மயா ஏவ ஆதோ ஜ்ஞாதகா கரதல பராமர்ஷ கலையா, என் கையினால் நான் வந்து ஸ்பர்ஷம் தொட்டு பார்த்து நான் வந்து முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்சது ரெண்டா இருக்கு குழந்தைன்னுட்டோ. கர்ப்ப கிரந்திஹி த்விதா, கர்ப்பத்தினுடைய அந்த ஒரு இது ரெண்டா இருக்கு, ட்வின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். ததனு திவசைஹி கைரபி தயா, ததனு அதற்கு பிறகுதான் கைரபி திவசைஹி ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு தெரிஞ்சது, அவளால் தயா ஜ்ஞாதா அவளால் அறியப்பட்டது. இது புறா ரூடே ஸ்னேகே, புறா ஸ்னேகே ரூடே பரிச்சய விகாசாத்து உபசித்தே ரஹோ விஸ்ரப்தாயாக அபி சகஜ லஜ்ஜா ஜடத்ருஷஹ. புறா விவாக புறாங்கரிச்சு முன்னாடின்னா விவாகத்துக்கு அப்புறம், நாட் பிஃபோர். ஸோ விவாகத்துக்கு அப்புறம் ஸ்னேகே ரூடே ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த ஸ்னேகம்ங்கிறது வந்து ரூடே ஒரு இட் ஸ்டார்டட் டேக்கிங் ரூட், ஒரு பிரரோகம் ஏற்பட்டு அதுக்கு வந்து ஒரு உற்பத்தி ஆரம்பித்த அந்த சமயத்தில், அதுக்கப்புறம் பரிச்சய விகாசாத்து உபசித்தே பரிச்சய விகாசாத்து போக போக நாள் ஆக ஆக வந்து விகாசாத்து விருத்தி அடைஞ்ச அவளுடைய கர்ப்ப கிரந்தி அங்கே வருது. அவளுடையங்கர்ச்சி இங்கே சகஜ லஜ்ஜா ஜடத்ரிஷஹா விஸ்ரப்தாயாக அபி, சி முதல்ல வந்து ஸ்னேகம் இருக்கிறச்சி ஏராளமான லஜ்ஜா வெட்கம்ங்கிறது இருக்கும், ரைட்? இட்ஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அ உமன் டு ஃபீல் வெரி இது ஷை. அதனால் புறா ஸ்னேகே ரூடே முதல்ல வந்து ஸ்னேகம் குறைச்சலாக அந்த ஆரம்பிக்கிற சமயத்தில், அதுக்கப்புறம் வந்து பரிச்சய விகாசாத்து ரெண்டு பேருக்கும் ஒரு அந்யோன்யம் ஜாஸ்தி ஆக ஆக உபசித்தே சதி, அந்த ஸ்னேகே எல்லாமே ஸ்னேகேக்கு அட்ஜெக்டிவ் சதி சப்தமியில் போகிறது. ரைட், புறா ரூடே முதல்ல வந்து ரூடேன்னு மலர்ந்து இருந்த ஆர் வளர ஆரம்பித்த பரிச்சய விகாசாத்து பிகாஸ் ஆஃப் இது ஒரு அந்யோன்ய பாவத்தினால மலர்ந்து இருக்கக்கூடிய உபசித்தே வளர்ந்திருக்கும் ஸ்னேகே சதி, அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்னேகம் அப்படி வளர்ந்து விருத்தி அடைந்து இருக்கும் அந்த சமயத்தில், யாருக்கு இவளுக்கு ரெண்டு பேருக்கும் ராமனுக்கும் சீதைக்கு நடுவில் ஸ்னேகம் வளர்ந்திருக்கும் சமயத்தில், ரஹஹா விஸ்ரப்தாயாக அபி ரெண்டு பேரும் வந்து ரகசியமா ஏகாந்தத்தில் இருக்கிறச்சே விஸ்ரப்தாயாக அபி அப்படியே ஒரு விசுவாசத்தோடு இருந்தா இருந்த பொழுதிலும், விஸ்ரப்தான வந்து பயமே இல்லாத எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் அவ வந்து ரகசியம் ஏகாந்தமாக இருக்கும் சமயத்தில் ரொம்பவும் ஒரு விசுவாசத்தோடு இருந்த பொழுதிலும் அந்த சீதை என்ன பண்ணானா சகஜ லஜ்ஜா ஜடத்ருஷா, அவளுக்கு வந்து கூட பிறந்த ஒரு ஸ்வபாவமான ஒரு லஜ்ஜா ஹ்ரீ வெட்கம்ங்கிறது, அதனால ஜடத்ருஷா அந்த கண்ணு வந்து ஒரு சேஷ்டையே இல்லாத ஒரு சஞ்சலமாகவே இல்லாத அப்படியே பார்த்துட்டு இருந்தாளாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இவ சீதை, சீதையினுடைய கர்ப்ப கிரந்திஹி கர்ப்ப கிரந்திஹி அவளுடைய அந்த பிரெக்னன்சிங்கிறது த்விதா அப்படிங்கிறது மயா ஆதோ ஜ்ஞாதா,
என்னத்தினால கரதல பராமர்ஷ கலையா, கையினால தொட்டு நாம் பார்த்ததுனால எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சது. வேற அவளுக்கு வந்து திவசைஹி கைரபி தயா ததனு, அவளுக்கு ததனு ஜ்ஞாதா, அவளுக்கு அதுக்கப்புறமா தெரிஞ்சது. ரைட்டா வந்துதா அன்மயம்? புறா ரூடே பரிச்சய விகாசாத் பரம் உபசிதே ஸ்னேஹே சதி, பஷாத் உபசிதே சதி, ரஹோ விஸ்ரப்தாயாக, ரகசியமாக இருக்கும் சமயத்தில் பயமில்லாது இருந்தபொழுதிலும் சகஜ லஜ்ஜா ஜட திருஷஹா தஸ்யாக, அந்த சீதையினுடைய கர்ப்ப கிரந்தியின் அன்மயம். சகஜமாக அவளுக்கு வெட்கத்துடன் கூடின ஆர் வெட்கத்தினால அப்படியே ஸ்திமிதம் நேத்திரம், கண்களை மூடின் இருந்தான்னு எடுத்துக்கலாம். ஜட திருஷஹான அப்படியே ஒரு இன்டாக்சிகேட்டட் ஐஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஜடம் போல அவளுடைய கண் அப்படியே மயங்கி இருக்கக்கூடிய சீதை, அந்த சீதையினுடைய கர்ப்ப கிரந்தியானது த்விதா அப்படின்னு நான் முதல்ல பார்த்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவ தெரிஞ்சின்றா. இதுல என்ன அலங்காரம் போட்டிருக்கார்? ஞாதகாங்கிற ஏக கிரியா ரெண்டுத்துக்குமே மயா ஜ்ஞாதகா தயா ஜ்ஞாதகான்னு போனதுனால இந்த இடத்துல வந்து துல்லிய யோகிதா அலங்காரம். இதை ஏன் அலங்காரமா சொல்றாங்க? அழகா இருக்கு. என்ன பண்றது, எக்ஸாம் எழுதணுமோ இல்லையா? அதுக்கு இல்ல, அலங்காரமா சொல்றதுன்னா அலங்காரம்ங்கிறதுனால அதை வந்து ஒரு மட்டமா வச்சிடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சப்தார்த்தத்தை பேஸ் பண்ணி இருக்கு, இட் இஸ் ஸ்டில் வாச்சியம். பட் வியங்கியம்ங்கிற பாவத்தை நம்ம வந்து யூ கான்ட், ஏன்னா அந்த சாஸ்திரம்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறச்சு அந்த விரகமோ இல்லை அந்த சந்தோஷமோ, அந்த காலத்தில் அவர் கண்டு அந்த அந்த டயத்தில் அவருக்கு இருந்த அந்த பாவமோ, அது எல்லாமே வந்து சகிருதய வேத்தியமான ஒரு பாவம். அது வியங்கியம்ங்கிறது, தட் இஸ் அன்டினைபிள் ஃபேக்ட் அது இல்லையா? அஸ் ஃபார் அஸ் சப்தமும் அர்த்தமும் கோஸ் வாச்சியத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை சொன்னேன், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி மேலோங்கி இருக்கிற பாவத்தை நம்ம எனக்கு வந்து என்ன இப்போ டினை துல்லிய பண்ண முடியும். யோகிதான்றது வந்து புரியுது, பட் அதுக்கு அலங்காரத்துவம் இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அலங்காரம்னா அது அழகா இருந்தாதான் அலங்காரமா இல்ல டெபினிஷன்? டெஃபினிஷனை பொறுத்த வரையில் ஏக கிரியா அன்வயித்வம் இருக்கு, அதனால உனக்கு வந்து துல்லிய யோகிதா. அந்த டெஃபினிஷன் படிதான் உனக்கு. சி, இது ரொம்ப அழகா இருந்துடுத்துன்னு சொன்னோம்னா அப்புறம் உனக்கு வந்து சமத்காரத்துவம் போயிடுமே, உனக்கு அந்த துவனியில இருக்கக்கூடிய அந்த அழகு போயிடுமே அப்புறம் இல்லையா? இது வந்து ஓகே. சி, பிகாஸ் யூ கேன் ரெக்கக்னைஸ் சம்திங் பியாண்ட் தி சப்தார்த்தா ஆஸ் பியூட்டிஃபுல், யூ ஃபைண்ட் த சப்தார்த்தம் ஆர் த துல்லிய யோகிதா அலங்காரம் நாட் டு பி ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் த துவனி இல்லையா? ஓகே. அப்போ நீ வந்து பவபூதியோட வேவ் லிங்க்ல இருக்கேன்னு அர்த்தம். இல்லை புரியல. இல்லை, பவபூதியோட வேவ் லிங்க்ல இருக்கேங்கிறே நான். சகிருதய ஹிருதய வேத்தியமான ஒரு பாவத்தை நீ புரிஞ்சுண்டு சப்தார்த்தத்தில் இருக்கக்கூடிய அலங்காரம் அவ்வளோ அழகா இல்லையேன்னு நீ சொன்னேன்னா நல்லது தானே? ஏன் ஓ நீ சரி, இப்படி இதை ஏன் காமிச்சு டென்ஷன் விட்டப்போ. ஆற? ஓகே. ஆமா, ஏன் டென்ஷன் ஆறேங்கிற அலங்காரம் அவ்வளோ அழகா இல்லைன்னா அழகா இல்லைதான், நல்லது தானே? அதுக்கப்புறம் அழுதுண்டே கேட்கிறார் அவர். ஆ சொல்லு படி. கேனசித்து உபாயேன தத்கிம் இது ஏதோ பிரிச்சாமி, இவா ரெண்டு பேர்கிட்டையும் வந்து என்னன்னு நான் இப்போ இவாள்கிட்ட கேட்டாகணுமோ இல்லையோ? விஷயத்த வந்து டைரக்டா நீ யாரு என்ன ஏதுன்னுட்டு ஒரு ஒரு வழியா கேட்கணுமோ இல்லையோ? நேர நீ வந்து என் பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு வந்து இப்படியே படார்னு உடைக்க முடியுமா? ராவனுக்கு அழுதுண்டே வேற இருக்கார் அந்த இடத்துல. ஆனந்தமாவும் இருக்கு இதுவாகவும் இருக்கு. ஸோ தத் கிம் ஏதௌ பிரிச்சாமி கேனசித் உபாயேன, இவாள்கிட்ட நான் என்ன கேட்கறது, ஏதாவது ஒரு உபாயத்தை வச்சுட்டு இவாளரை கேட்கணுமோ இல்லையோ? ஏதோ ஒரு ஒரு சலேன கேட்கணும். அவஷ்டவர்ஷேன ஜகன் மங்களம் வஹா ஆனனம், பாஷ்ப வர்ஷேன சாருதாம் நீதம் அப்படிங்கிறார். புண்ட ஓ அவஷ், அழகா இருக்கு.
ஏற்கனவே அழகா இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது இந்த தாமரை பூவுல வந்து அழகா இருக்கு. ஏற்கனவே தாமரை பூ பாக்குறதுக்கு அதுல வந்து இந்த டியூ வந்து உட்காந்துது வச்சுக்கோ, ஏன் விடிகாலம்புற அந்த பனி வந்து உட்காரும். சில சமயம் இந்த வாசல்ல ரோஜா பூ எல்லாம் பார்ப்போம், எங்க இந்த தாமரை பூ நம்ம இப்ப பார்க்க முடியும், சிட்டில ஏதோ ரோஜா பூவைன்னா பார்த்து நம்ம அனுபவிக்கலாம். அதுல வந்து இந்த விடிகாலம்புற வந்து இந்த டியூ வந்து உட்காரும், முத்து முத்தா வந்து உட்காரும். ஏற்கனவே அழகா இருக்கிற பூ அது மேல அந்த டியூ வந்து உட்கார்றச்சு இன்னும் அழகா இருக்கும். அந்த அழகை கொண்டதாக அடுத்து உன்னுடைய முகம்ங்கிறார். குழந்தை சொல்றான், லவன் தாத்த கிமி ஏத்தது, இது என்னது, பாஷ்ப வர்ஷேன கண்ணீர்னுடைய ஒரு மழையினால வஹா உங்களுடைய ஜெகன்மங்கலம் ஆனனம். உலகத்துக்கே ஒரு கல்யாணத்துக்கு ஹேதுபூதமா இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் அது. உலகத்துக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய முகமானது உன்னுடையது. அந்த முகமானது பாஷ்ப வர்ஷேன கண்ணீர் மழையினால அவசியாய அவசிக்தஸ்ய புண்டரீகஸ்ய சாருதாம் நீதம். அவசியாயங்கிறது துஷாரம், பனி, பனிகளினால் அவசிக்தஸ்ய அப்படியே நினைக்கப்பட்ட புண்டரீகஸ்ய தாமரைப்பூவினுடைய சாருதாம் அழகு அழகை அழகை அடைந்த அடைவிக்கப்பட்டதாக இருக்கு நீதம். ரைட்டா, உன்னுடைய இந்த பாஷ்ப வர்ஷேன ஆனனம் அவ அது சாருதாம் நீதம். இது நிதர்சனா கிளீனா. அது அவசியாயதே சைத்தியம் ஆபத்தியதேயாம். குளிர உண்டுபடுத்துறது ஏற்படுத்துறதுங்கிறதுனால அவசியாயன துஷார பனி பனித்துளி. அந்த பனித்துளியினால அவசிக்தசிய நினைக்கப்பட்ட ஒரு தாமரையினுடைய அழகு வந்துருத்தே உன்னுடைய முகத்துல அப்படிங்கிறான் லவன். பாஷ்ப வருஷேன நீதம்போ ஜெகன்மங்கலம் ஆனனம் அவசியாயாவசிக்தசிய புண்டரீகசிய சாருதாம்.